மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நூல் வணக்கம். இது நூல் அதிகாரம் நிகழ்ச்சி. உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இலக்கியங்கள், நாவல்கள், சிறுகதைகள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வகைமையை வந்து நம்ம பார்க்குறோம். இந்த நாவல்கள் வந்து படமாக்கப்படும் போது எவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை எட்டுது, எவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டங்களை அது போய் சேருது அப்படின்றது வந்து ஒரு பக்கம் இருக்கு இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு நாவல் ஒரு படமாக வந்து வெளியாயிருக்கு. அது இன்னைக்கு நேற்று வந்ததில்ல, பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த படம் வந்துடுச்சு. இருந்தாலும் கூட அதை பற்றி நாம் இன்னி வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கோம். அப்படிப்பட்ட நாவல் ஏழாம் உலகம், எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களுடையது. அந்த பின்னணியில் இருக்கக்கூடிய படம் என்ன அப்படின்னா, அந்த அடிப்படையில் எடுக்கப்பட்ட படம் என்ன அப்படின்னு சொன்னால் நான் கடவுள். அப்போது இந்த படத்தை பற்றியும் இந்த நாவலை பற்றியும் இன்னி வரைக்கும் நம்ம பேசுறதுக்கான தேவை என்ன? 2009 அந்த படம் வந்து வெளியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் இன்னி வரைக்கும் பேச வேண்டிய தேவை என்ன அப்படின்னா, ஒன்று இருக்குது. நம்ம பார்க்காத இடங்கள் எத்தனையோ இருக்குது, சூடாத மலர்கள் எத்தனையோ இருக்குது, நனையாத அருவிகள் எத்தனையோ இருக்குது, சாப்பிடாத உணவுகள் எத்தனையோ இருக்குது. அதையெல்லாம் போய் போய் நம்ம ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஆனால் நம்ம இடத்துலையே, நம்ம பக்கத்துலேயே இவங்களுக்கான வீடு இருக்கா அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்ததில்லை, இவங்களுக்கான உணவு கிடைக்குமா அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்ததில்லை. அவர்கள் மாற்றுத்திறனாளியாக கூட இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கறதில்ல. அப்படிப்பட்ட எளிய மக்கள் மேலே வலிமையான ஒருவர், பேராசை பிடித்த ஒருவர் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தும் போது அவங்களுடைய வாழ்க்கை என்னவா இருக்குது அப்படின்றத ஒரு எழுத்தாளன் தான் பார்க்க முடியும். அந்த எழுத்தாளன் தான் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களையும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பார்க்க வைத்திருக்கின்றார். அந்த வாழ்க்கை தான் ஏழாம் உலகம் அப்படின்ற கதையாக வருது. நம்ம புராணங்களில் சொல்லுவோம், ஏழு உலகம் கீழே இருக்குது, ஏழு உலகம் மேலே இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம். அப்படிப்பட்ட புராண செய்தியா, பொய் செய்தியா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்ம அன்றாடம் ஒரு ரயில் பெட்டிகளில், ஒரு சாலை ஓரங்களில், சிக்னலில் நிற்கிற இடத்துல எனக்கு ஏதாவது தரமாட்டிங்களா அப்படின்னு சொல்லி யாசகம் கேட்குறாங்க இல்லையா, அவர்களுடைய வாழ்க்கையைத்தான், அவர்களுடைய வழிகளைத்தான், அவர்களினுடைய நிதர்சனமான உண்மையைத்தான் இந்த ஏழாம் உலகம் அப்படின்ற இந்த கதையின் வழியாக ஜெயமோகன் நம்ம எல்லாரையும் பார்க்க வச்சிருக்காரு. நம்ம நிறைய சமைச்சிட்டு, இல்லை நிறைய வந்து உணவுப் பொருள்களை வாங்கிட்டு, இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி தூக்கி எறிகிறோம் இல்லையா, அப்போ ஒரு நிமிஷம் நமக்கு நம்முடைய மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வந்துட்டு போகணும். ஏன்னா அடுத்த வேளை உணவுக்கே வழி இல்லாமல் மற்றவங்கள யாசிச்சுட்டு நிற்கிறாங்க இல்லையா, அவங்களுக்காக நம்ம அதை எடுத்து வச்சு கொடுத்துருக்கலாமே, அதை விட்டுட்டு நாம் இப்படி வீணாக்குறோமே அப்படின்ற குற்ற உணர்வு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வரணும், அதுலேருந்து இந்த சமூகம் வந்து திருந்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியைத்தான் நம்ம பார்க்குறோம். அங்கே மனிதர்களை வந்து எப்படி கொண்டாடலாம், மனிதர்களை வந்து பிறந்த பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளாக இருந்தால் இளவரசன் அப்படின்னு சொல்கிறோம், பெண் பிள்ளையாக இருந்தால் இளவரசி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். ஆனால் இந்த கதைகளில் ஆசிரியர் சொல்கிறாரு, அப்படி அந்த குழந்தைகளை வச்சு வணிகம் செய்யக்கூடிய பேராசை பிடித்த அருவறுப்பான ஒரு ஆள் அந்த குழந்தைகளை வந்து என்னவா சொல்கிறார், அந்த உயிர்களை வந்து என்னவா சொல்கிறார் அப்படின்னா, உருப்படிகள்னு சொல்கிறார். எவ்வளோ மோசமான சூழல் பாருங்களேன். மனிதனை வந்து உயர்த்தினை அப்படின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட உயர்த்தினையை வந்து ஏதோ துணிமணி மாதிரி உருப்படி அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ மோசமான சூழல் அப்படின்னா, இந்த சாதிகளால், மதங்களால் மற்றும் பொருளாதாரத்தால் ஒடுக்கப்படுகின்ற மக்கள் இந்த சமூகத்தில் என்னவா பார்க்கப்படுறாங்க அப்படின்றதான் ஆசிரியர் வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறார். ஒரு வேலு பண்டாரம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கைக்காக தன்னுடைய குடும்பத்தில் வந்து அவர் எவ்வளவு அன்பானவராக இருக்கிறாரோ அதுக்கு அப்படியே நேர் எதிர்த்தட்டா இந்த யாசகம் கேட்பவர்களுடைய வாழ்க்கையில் அவர் இருக்கார் அப்படின்ற அந்த ரெண்டு முரண்களையும் வந்து ஆசிரியர் வந்து பதிவு செய்கிறார். தன்னுடைய வாழ்க்கை தேவைக்காக இவர்களை எல்லாம், ஒருவேளை நல்லா பிறந்திருந்தாலும் கூட அந்த குழந்தைகளை அங்கஹீனம், ஊனப்படுத்தி ஐயோ அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி யாசகம் கேட்குற வைக்கிற ஒரு சூழல் இருக்குது பாருங்களேன். இனிமேல் வந்து அது தொடரக்கூடாது அப்படின்ற ஒரு உறுதிமொழியை நம்ம எடுக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக எழுதப்பட்ட நாவல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
அப்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த யாசகம் கேட்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஒருத்தனுக்கு தொழுநோய், குய்யன் அப்படின்னு சொல்லி ஒரு பேர். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறிவார்ந்த ஒருத்தர், ராமப்பன்னு பேர். இன்னொருத்தர் ஆங்கிலம் பேசக்கூடியவர், அவரும் அந்த யாசகத்தில் வந்து நிற்கிறாரு. இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சித்தர் பாடல்களையெல்லாம் சொல்லக்கூடிய மாங்கனி சாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த இடத்துல தான் கண் பார்வையற்ற முத்தம்மா அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை வந்து ஆசிரியர் கொண்டு வந்து சேர்க்கிறார். அந்த முத்தம்மாவினுடைய பிள்ளை பேரில் தொடங்கக்கூடிய இந்த கதை அவளை வந்து ஒரு குரூரமான, பார்க்கவே சகிக்க முடியாத ஒருத்தனை கொண்டு வன்புணர்வு செய்யக்கூடிய நிலையில் அந்த கதை முடியுது. இதை அப்படியே படம் எடுத்திருப்பாங்களா? படம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால், படத்துக்குன்னு ஒரு அழகியல் இருக்குது, படத்துக்குன்னு ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து தேவை. அப்படிப்பட்ட சின்ன சின்ன மாற்றங்களோடு தான் இந்த யாசகர்களுடைய உலகத்தை, அந்த ஏழாம் உலகத்தை நான் கடவுளாக மாற்றி காட்டியிருக்கின்றார் இயக்குனர் பாலா அவர்கள். எழுத்தாளர் ஜெயமோகனுடைய ஏழாம் உலகம் எப்படி நான் கடவுள் அப்படின்ற படமாக மாறியிருக்கு அப்படின்றத பேசிக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நாளையும் பேசலாம்.